சிற்பங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை தேடி 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 இது வரமாதிரி. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா இந்த யாழ்ப்பாணத்தில் நியாயமான மிருதங்க கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறார். அதான் மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய கலைஞர்களை உருவாக்க. ஆனால் ஒரு மிருதங்க தொழிலாளியாக நான் உருவெடுக்கிறதுக்கு எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தந்தவர் வந்து சதா வேல்மாறன்ன்றவர் இருக்கிறார். அவரை வேல்மாறன் சொல்லி மிருதங்கம் தவையலாமல் பார்க்கிறார். நாங்கள் தொழில் பழைய கொண்டது வந்து யாழ்ப்பாணம் பெருமாள் இருக்கிற கோவிந்த பிள்ளை மிருதங்க தொழிலத்தில் அந்த தொழில் பழைய கொண்டேன். அப்போ அங்கே ஒரு 1.5 வருஷம் இருக்கும். முதல் நாங்கள் வேலையை கற்றுக்கொண்டவங்கிறத விட நாங்கள் இங்கே வேலை செய்யும்போது எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர இது இந்த நுட்பமாக சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் சொல்லித்தரதுக்கு வேண்டுவதை விட நாங்கள் தேடிக்கொள்றதான் புத்தி எடுத்தேன். அப்போ நாங்கள் கூட தனியாக செய்யும்போது நாங்கள் அதில் இருக்கிற பிள்ளைகள் நியாயமான பிள்ளைகள் வரும். இப்போ கூட நாங்கள் சரியாக செய்யணும்னு சொல்லிடாது, இப்போவும் பிள்ளைகள் வரும். அப்போ நாங்கள் அந்த பிள்ளைகளை வந்து மனம் சோர்ந்து போகாமல் அந்த பிள்ளைகளை பொருட்படுத்தாமல் திருப்பி திருப்பி மேல் அதிகமாக ஒரு பிள்ளை விட்டுருந்தா அதை தூக்கி எறிஞ்சு போட்டு அடுத்த கட்டம் என்ன பிள்ளை நாங்கள் விட்ட பிள்ளை என்ன அதை சீ செய்யவும் அப்படி செய்து வந்து குறைஞ்சது இந்த தொழிலை நான் 20 வருஷமாக படித்து கொண்டு தான் வந்தேன். ஆனால் நான் படிக்கிறதுக்கு எங்களோட யாழ்ப்பாண சமூகம் எனக்கு உதவியாக இருந்தால் தான் சொல்லுவேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து அது பாரம்பரியமானது. அவைக்கு வந்து ஒருத்தடம் கற்றுக்கொண்டு அது அடிப்படை விஷயங்கள் சகாதம் அவைக்கு தெரியும். எங்களுக்கு மிருதங்கத்தின் அடிப்படை விஷயங்கள் மிருதங்கத்தை தொழில் எப்படி செய்வது அதன் முறை என்ன என்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளு. அப்போ நாங்கள் ஏதோ தானம் ஒன்று சொல்லி செய்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அதை அனுபவ ரீதியாக செய்து கொண்டு வரைக்கும் நாங்கள் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்ன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இது மீட்டு சத்தம், இது சாப்பு சத்தம். இந்த மீட்டின் சாப்பும் சரியாக இருக்கும். அப்போ அந்த மீட்டின் சாப்பும் சரியாக இருக்கான்ட்டு தெரிகிறதா இருந்தால் அந்த மிருதங்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், வாசிக்க தெரிஞ்சிருக்கும். வாசிக்க தெரிஞ்சுக்கும். வாசிக்க தெரியாவிட்டால் நாங்கள் பிள்ளையாக இந்த விரல் சப்போர்ட் பண்ணாமல் தட்டின வேண்டாம் டொங்க தாங்க. அப்போ இந்த விரலை சரியாக வச்சு தட்ட தெரியணும்.